அரசு தயாராகும் இல்லை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்திய அரசுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன போஸ்டிங், ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷனா ஆஃப்லைன் அப்ளிகேஷனா, ஸோ எந்த மாதிரி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இந்திய அரசாங்கத்திலிருந்து, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்டிங்குக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்க்கும்போது பிஆர் அசிஸ்டண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டர், அட்மின் எக்ஸிக்யூட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட். இந்த 5 போஸ்டிங்குக்கான அறிவிப்பு இந்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்தந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதும் பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிஆர் அசிஸ்டண்ட்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சேலரி பார்க்கும்போது 30,000 40,000 வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கான சேலரி ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடித்தவங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் ஜேர்னலிஸ்ட் மாஸ் கம்யூனிகேஷன், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க டிப்ளமோலேருந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மீடியாவில், ஸோ ரிலேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறவங்க, சோசியல் மீடியாவில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண எஜுகேஷன் ஆகாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்க, ஸோ ரிப்போர்டர் அந்த மாதிரி வந்து என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும், ஸோ அந்தந்த குவாலிஃபிகேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, சேலரி ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 5 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுது. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு தபால் மூலமாக வந்து சென்ட் பண்ண முடியாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 கடைசியாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 13 இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு, ஸோ அப்ளிகேஷன் உள்ள இந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ குவாலிஃபிகேஷனாக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியாக இருக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.